வட இந்தியாவில் வந்து ஒரு நண்பரோட பட்டிக்காடு உள்ள அப்போ வந்து நான் வெத்தலைப்பாக்கு போடுவேன், வெத்தலைப்பாக்கு காரை நிறுத்திட்டு வெத்தலைப்பாக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த பையன் ஒரு 12 வயசு 13 வயசு இருக்கும் வெத்தலைப்பாக்கு கொடுத்தான். அவரும் போட்டார். அவர் ஒரு ஹிந்திக்கார, ஹிந்தி எழுத்தாளர். எங்கே வந்திருக்கிறீங்க ஒன்று இல்லைப்பா, எல்லாம் ஊரை சுற்றி பார்த்து எல்லாம் உங்கள்கிட்ட கதை கேட்டு கதை எழுதணும். கதாக்காரரா? கலாக்காரரா? கதை எழுதுறவரா அப்படின்னா, ஆமாம் கதை எழுதுவோம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பணமே வாங்கலவன். கதை எழுதுபவர் அப்படின்னா வியாசன், வியாசனோட வாரிசா பார்க்கறான். வியாசனோட வாரிசு இல்லை. ஆனா இங்க எழுத்தாளர்கள் வந்து கூலிக்காரர்கள் மாதிரி சினிமா லெஜெண்ட்ஸுக்கு பக்கத்தில் நிற்க வேண்டியிருக்கு. புவியரசுங்கிற ஒரு கவிஞர் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, வயசு இப்போ 85 இருக்கும். அவருக்கு சாகித்ய அகாடமி பரிசு கிடைக்கும். இதெல்லாம் வந்து நம்ம நாட்டோட அவலத்தை சொல்கிறேன், தமிழ்நாட்டோட அவலத்தை சொல்கிறேன். சாகித்ய அகாடமி அவார்டு கிடச்சிருக்கு. அதுக்காக அவர் வந்து புவியரசு வந்து கமல்ஹாசனோட நண்பர். கமல்ஹாசனுக்கு எல்லாம் கவிஞர்கள்லாம் நண்பர். ஞானகூத்தனும் கமல்ஹாசனோட நண்பர் தான். அந்த ஞானகூத்தன் பற்றி ஒரு நண்பர் வந்து படம் எடுத்திருக்காரு, ஆவணப்படம். அந்த படத்தில் கமல் பேசுகிறாரு, என்னோட கவிதையை வந்து ஞானகூத்தன் பாராட்டிருக்காரு அப்படின்ட்டு. ஞானகூத்தன் பற்றி ரொம்ப தப்பாக நினச்ச தருணம் அது. நான் இப்படி ஒருத்தர் வந்து ஞானகூத்தனை பற்றின ஒரு படத்தில் இதுவா முக்கியம் என்ன பாராட்டியிருக்காரு? உங்களா தமிழ்நாடே பாராட்டுதே, என்ன பாராட்டுறது? என்னோட கவிதையை பாராட்டு, நடிப்பை பாராட்டினாலும் பரவாயில்ல, கவிதையை பாராட்டினாருன்னு வந்து ஞானகூத்தன் பற்றி ஒரு இது இப்படியா அபாண்டமாக ஒரு இதை சொல்றது. அவர் அவர் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கவிஞர்களுக்கு எவ்வளவோ கெட்ட பழக்கங்கள் இருக்கும், ஒருத்தர் கஞ்சி அடிப்பாராக இருக்கும், அதெல்லாமா வந்து இந்த புதில வெளியில் சொல்றது? ஒருத்தரை பற்றின நல்ல விஷயம் அப்படிங்கும்போது இதெல்லாம் சொல். ரைட்டு, புவியரசு விஷயத்துக்கு வருவோம். புவியரசு கமலுக்கு ரொம்ப நண்பர். ரெண்டு பேரும் அந்த சாகித்ய அகாடமி மேடையில் எல்லாம் உட்காந்துருக்காங்க, பாராட்டு விடா புவியரசுக்கு. அப்போ புவியரசு சொல்கிறாரு, நான் சாகித்ய அகாடமி அவார்டை அங்கே வாங்க மறுத்து விட்டேன் கமல் கைகளால் வாங்குவதற்காக அப்படின்னு ஐஸ் வைக்கிறாரு. கமலும் கேட்டுட்ருக்காரு, நான் கமலாக இருந்தா அங்கே வச்சு பார்ப்போம் அப்படி இந்த மாதிரி சொல்லிட்டாரா? வா போய் மைக்கில் போய் அவரை பத்து பொத்த முடியாது வைய வாயெல்லாம் சொல்லிட்டாரு. ரைட், நான் தான் என்ன பண்ணியிருப்பேன்னா புவியரசு காலில் விழுந்துருப்பேன். நீ எல்லாம் ஒரு பெரிய லெஜெண்டியா கவிதையில், நீ எப்படி அப்படி சொல்லலாம் என் கையால் வாங்குறது பெருமைன்னு சொல்லி, இல்லை காலில் விழுறது பகுத்தறிவாதிக்கு வந்து அது இது மரியாதை இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சிருப்பேன். எழுத்தாளன்னா வந்து 4000 வருஷமா வந்து அந்த மொழியையும் கலாச்சாரத்தையும் கொண்டு போயிட்டே இருக்காங்க. தொல்காப்பியரோட ஒவ்வொரு பாடல்லையும் என்மனார் புலவர் அப்படிங்கிறாரு. தொல்காப்பியனை நம்ம வந்து நம்மளுடைய ஆசான்னு வச்சிருக்கிறோம். திருவள்ளுவருக்கெல்லாம் மேல தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர்னு, அவர் இலக்கணம் வகுக்கல, என்மனார் புலவர்ங்கிறாரு. என்று சொல்வார்கள் புலவர்கள்ங்கிறாரு. வெறும் தொகுப்பாளர் தான் நான் அப்படிங்கிறாரு. அப்ப அதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியில இருந்து கொண்டு வந்துட்டு இருக்கானு அரசன் கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு, இப்ப நடிகர்கள் கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு. எங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, யாருக்கு கொடுக்கப்படுது? நிகழ்த்து கலையில இருக்கிறவங்களுக்கு. ஒரு ஏன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சினிமாவுக்கும் லிட்ரேச்சருக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு. நெரேட்டிவ், ரெண்டுமே நெரேட்டிவ் தான். நீ ஆர்ட்டுக்கும் சினிமாவுக்கும் ஒற்றுமை இல்லை. ஆர்ட் வேற எதையோ ஒன்று சொல்லுது, மியூசிக் வேற வேற எதையோ சொல்லுது, ஆனால் எழுத்தாளர் கதை, கதையில் நெரேட்டிவ் இருக்கு, சினிமாவிலேயும் நெரேட்டிவ் இல்லையா? இந்த ரெண்டும் தான் ஒற்றுமை. ஆனால் இந்த எழுத்துங்கிறது மைண்டுக்குள்ளே போகுது,
சினிமாங்கிறது கண்ணில் போகுது, பார்க்கறது. பாட்டுங்கிறது காது, இசை கேட்கறது, பார்க்கறதும் கேட்கறதுமா இருக்கு. ஆனால் எடுத்து மைண்டுக்குள்ளே போகிறதுனால இது ஒரு இன்டலெக்சுவல் ஆக்டிவிட்டியாக போயிடுது. வெரி டஃப், இட் லாங் லாஸ். ஃபார் சென்ச்சுரிஸ் ஷேக்ஸ்பியர் இருக்காரு. ஷேக்ஸ்பியர் காலத்தில் கமல் மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பாங்க, நடிச்சிருப்பாங்க. அந்த காலத்தில் அவங்க வந்து பெரிய பெரிய லெஜெண்டாக இருந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஷேக்ஸ்பியர் தானே இருக்காரு. எம்கேடி பாகவதர் தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார், ரஜினிக்கெல்லாம் முன்னாடி வந்தவர், எம்ஜிஆருக்கெல்லாம் முன்னாடி வந்தவர், ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் எம்கேடி பாகவதர். ரஜினியெல்லாம் விட கதைகள் ரொம்ப அப்போ அதிகம். ஏன்னா அவர் வெளியில் வந்தார்னா சமையலெல்லாம் போட்டுட்டு பெண்கள் பின்னாடி ஓடுவாங்க. அவர் பேசும்போது மரங்களில் வந்து இலைகளே இருக்காதாம், அப்படியே மனிதர்களாக அப்படி தொங்கிட்டு இருப்பாங்களாம். அப்படி தொங்கும் போது ஒரு எலக்ட்ரிக் அந்த கம்பி பட்டு ஒருத்தர் இழந்து விழுந்து ஷாக் அடிச்சு. அந்த மாதிரி அப்படியே வந்து வெறி பிடிச்சவங்களா இருந்திருக்காங்க எம்கேடி பாகவதர். இன்னைக்கு பாகவதர் யாருன்னு தெரியுமா யாருக்காவது? அந்த காலகட்டத்தில் அப்படிதான் இருக்கும். மியூசிக் டைரக்டர்ஸும் அப்படிதான் கொண்டாடி, அவங்க தான் தெய்வம்னு கொண்டாடிட்டு இருப்பாங்க. அடுத்தாப்புல இன்னொரு தெய்வம் வந்துருவாரு, இதை வந்து மறந்துடுவாங்க. ஆனா இலக்கியம் அப்படி இல்லை, அந்த மொழியையும் கலாச்சாரத்தையும் அப்படி கொண்டு போயிட்டே இருக்கும். சரி, அது நமக்கு தேவையில்லை. ஆனா நம்மளுடைய தனிப்பட்ட முறையில், எனக்கு பேர் ராஜசேகர்னா என்னுடைய இன்டலெக்ட், என்னுடைய சென்சிபிலிட்டி, என்னுடைய வளர்ச்சி. நான் ஒரு ஓவியனா இருந்தா கூட நான் படிக்காம அந்த ஓவியத்தை வரையவே முடியாது. இன்செப்ஷன் ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் வந்து போர்கெஸை படிக்காத ஒருவன் அந்த படத்தை எடுத்துருக்கவே முடியாது, கன்சீவ் பண்ணியிருக்கவே முடியாது. அதை சொல்கிறேன் நான், அடாப்ட் பண்ணுறத நான் பற்றி பேசவே இல்லை. போர்கெஸை படிக்காமல் அந்த மாதிரி ஒரு படத்தை மூளைக்குள்ளே கன்சீவ் பண்ணுறதே கஷ்டம். அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் வந்து நான் திரும்பவும் ஆர்ட் சினிமா எடுத்து இன்டலெக்சுவல்ஸுக்காக 50 பேர் 60 பேருக்காக படம் பண்ணுறதை பற்றி பேசவே இல்லை. கமர்ஷியலாக நல்ல படங்கள், பல்ப் ஃபிக்ஷன் கமர்ஷியல் படம் தானே. அந்த படத்தில் உள்ள வசனம்லாம் ஷேக்ஸ்பியரில் வர்ற வசனம் மாதிரி இருக்கே. ஏன்னா அவன் படித்தவன், படிச்சுட்டு இருக்கான். படங்களில் வந்து நம்ம வந்து பெரிய ஒரு மியூசிக்கில் ஒரு 25 வயசு இளைஞன் ஹீரோ, அவரோட பாட்டுகள் வந்து அப்படியே பாடினாருன்னா அப்படியே ஊரே ஸ்தம்பிச்சு போயிடும் அப்படின்லாம் வந்து வசனம் வரும், அவரோட பாட்டு வரும், எல்லாம் எழுதி சுட்டி இப்படி வெளில விடும். அதை தான் நான் திரும்ப சொல்கிறது. ஆனால் மிஷ்கின் படத்தில் அப்படி இருக்காது, ஏன்னா அவர் மியூசிக் சென்சிபிலிட்டி அப்படி இருக்கு, ஏன்னா படிச்சுக்கிட்டே இருக்காரு. யாரா இருந்தாலும் ஒரு கே அப்படிங்கிற ஒரு சின்ன பையனா இருந்தா கூட அவருக்கு விரும்பினபடி அவர் மியூசிக்கை கொண்டு வருவார். அல்ல, மிஷ்கினுமே நான் வந்து இங்க உள்ள அதாவது தமிழ் இலக்கியத்தை அவரும் பயன்படுத்திக்கலன்னு நான் சொல்றேன். ஏன்னா தமிழ்ல சினிமா எடுக்கிறதுக்கு உடனடியாக ஒரு 25 நாவல்கள் இருக்கு. அந்த 25ல 2 வந்து கட்டாயமா உடனடியா எடுக்கலாம். ஓடக்கூடிய படம் அசோகமித்திரனோட கரைந்த நிழல்கள்ங்கிறது சினிமா உலகத்தை பற்றின படம், கதை நாவல், சினிமா உலகத்தை பற்றின நாவல் கரைந்த நிழல்கள். அடுத்தது சுஜாதாவோட கனவு தொழிற்சாலை, இன்னும் நிறைய இருக்கு. ஸோ இது வந்து அடாப்ட் பண்ணுறதை பற்றி எதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறது, நான் ஆரம்பத்துலேருந்து சொல்ல நினச்சது சென்சிபிலிட்டி பற்றி. நம்ம வந்து எப்படி சினிமாவும் விட்றது, நல்ல மனிதர்களா எப்படி இருக்கிறது. அடிக்கடி சொல்ற விஷயம்தான், 40 வயசுக்கு மேல சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நான் ஒருத்தரை கூட பார்த்ததில்லை இது வரைக்கும் சொல்றேன். ஏதாவது பிரச்சனையில ஆட்பட்டுருக்கான்,
அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க படிக்காததுதான் நினைக்கிறேன். ஒரு ஹாப்பியான மனுஷன் கூட நான் பார்த்ததில்லை இது வரைக்கும். 40 வயசுக்கு மேல அமெரிக்கா போறாங்க, 60 வயசுக்கு மேல அமெரிக்கா போயிட்டு ஒண்ணுமே பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, வந்துடுறேன் ஒரு 2 மாசம் அப்படியே அங்க போய் அப்படியே பார்த்துட்டு போட்டோவில் பார்த்துட்டு திரும்பி வந்துடுறாங்க. வேர்ல்டு சினிமா தெரியாது, அந்த ஊரில் போய் ஃபிலிம் கிளப்ஸ் இருக்கும், அங்கே போய் படிக்க, அங்கே போய் சேர, அங்கே போய் சேர்ந்து நல்ல படங்களை பார்க்கலாம், அங்கே உள்ள இலக்கியவாதிகளை அங்கே ஈஸியாக பார்க்கலாம், இன்ட்ராக்ட் பண்ணலாம், எதுவுமே தெரியாமல் ஓடி வந்துடுது. என்ன பண்ணுறதுனே தெரியாது. நிறைய பேர் குடிக்கிறதுக்கு காரணம் கூட டைம்ங்கிறது வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா. போர்டம் டைமை வந்து கடத்துறதுங்கிறது வந்து ஒரு போர்டம்ங்கிற ஒரு பெரிய சுமை வருது. இப்போ நீங்கள் படிக்கும்போது அந்த அந்த டைம் வந்து காணாமல் போயிடுதே. 60 வயசில் சொல்கிறேன், 60 வயசில், 70 வயசில் அல்லது 25 வயசு 30 வயசுலையும் அந்த குடி ஏன் வந்து குடி மேலே ஏன் நமக்கு வந்து தீராத ஒரு இது வருதுன்னா, 20 வயசுலேருந்து ஒரு 18 வயசுலேருந்து நமக்கு நல்ல சினிமா, நல்ல இசை, நல்ல புத்தகம் இதெல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தப்படலை சின்ன வயசுலேயே. எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க, அதனால நாங்கள் 1000 பக்கம் புத்தகத்தை வச்சுட்டு நாங்கள் பாட்டு படிச்சுட்டே இருந்தோம். அப்படியா நம்ம வந்து உரையாடலை தொடங்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், நேற்று கூட ஒரு படம் நான் பார்த்தேன், அங்கோலன், அங்கோலா நாட்டை சேர்ந்த ஒரு படம், சாரா அப்படிங்கிற ஒரு பெண் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படத்தோட அந்த சாரா யாருன்னா, பேட்டில் ஆஃப் அல்ஜியர்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தில் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தவங்க. இந்த படத்தோட கதை எதுன்னா, ஹோசே லுவாந்தினோ வியேரா அப்படிங்கிற ஒரு போர்த்துகீஸ் ரைட்டர் எழுதின நாவல். இந்த நாவலில் தான் இந்த கதையை எடுத்திருக்காங்க. அந்த ஆள் யார், ஹோசே லுவாந்தினோ வியேரான்னா, அவர் வந்து அங்கோலன் ஃப்ரீடத்துக்காக போராடினவர், 11 வருஷம் ஜெயிலில் இருந்தவர். அங்கே அவர் கேட்ட கதையை, தன்னோட சக தோழனோட கதையை அவர் வந்து நாவலாக எழுத அதை வந்து இந்த சாரா அப்படிங்கிறவங்க எடுத்திருக்காங்க. இப்படி எந்த படத்தை பார்த்தாலும் அது ஒரு நல்ல நாவல்லிருந்து எடுக்கப்பட்டதாக தான் இருக்குது வெளியில். நான் தமிழில் நல்ல நாவல்கள் திரைப்படமாக வந்து நான் இது வரைக்கும் வெற்றிகரமாக ஒரு திருப்தியாக இதுவரைக்கும் நான் பார்க்கல. நீங்கள் வேணும்னா அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த அங்கோலன் படம், படம் பேர் மறந்து போயிட்டுன்னு எழுதிட்டுருந்தேன். சாம்பி சாங்கா, SAMBIZANGA, சாம்பி சாங்கா. டாக்டர் சிவாகோ அப்படின்னு ஒரு படம் இருக்கு, டேவிட் லீன் எடுத்தது, 3.5 மணி நேர படம். அதுவும் வந்து போரிஸ் பாஸ்டர்னாக் அந்த நாவலை பேஸ் பண்ண நாவல் படம் தான். அடுத்தது நம்ம எல்லாருக்கும் ஆதர்சமான குரசவா எடுத்த ராம் அப்படிங்கிற படம், கிங் லியரை அடிப்படையாக கொண்டது. பத்தேர் பஞ்சாலியும் விபூதி பூஷன் பட்னா தந்தபாயர் பத்தியாவோட நாவல் தான். அந்த ராம் பற்றி கூட நான் ரொம்ப அடிக்கடி என்னோட நண்பர்கள்கிட்ட சொல்லுவேன், ஷேக்ஸ்பியரோட கிங் லியரை விட ஒரு படி மேலே போனவர் புரசவா. ஷேக்ஸ்பியர் வந்து ஆங்கில இலக்கியத்தோட கடவுள், அவரை மீறினதே யார், அவரை மீறினதே கிடையாது, யாராலும் மீற முடியாது. அந்த கிங் லியரையே மீறி மேலே போயிட்டவர் புரசவா அந்த ரான்ங்கிற படத்தில். ரான் பார்த்துருக்கீங்களா? ரான் பார்த்து, அந்த ரான்ல வர்ற அரசன் ஒரு
திமிரில் அரசாட்சி இருக்கும்போது எல்லாரையும் போய் படை எடுத்து ஒருத்தனை வந்து கண்ணை பிடிங்கிடுவான், கண்ணை தோண்டிடுவான். அவன் பிற்காலத்தில் ஒரு காட்டில் அண்ணாவையா அப்படி காட்டில் எடுத்துட்டு இருக்கும்போது கண்ணு இல்லை, ரெண்டு கண்ணும் கிடையாது. அப்போ இவன் இந்த அரசன் வந்து ஒளிஞ்சு மறைஞ்சு உயிருக்கு பயந்து தன்னுடைய பையன்களால் கொல்லப்படுவோம்னு நினச்சி பயந்து அந்த காட்டில் இந்த குருட்டு ஆளை பார்க்கும்போது, குருடரை பார்க்கும்போது அவனுக்கு இவன் தான் அந்த அரசன், தன்னோட கண்ணை எடுத்தவன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடும். தன் சகோதரி கொடுத்த புல்லாங்குழலை அப்படியே வாசிப்பான். ஒரு தெய்வீக இசையாக இருக்கும் அது. வாசித்து, அரசே உங்களால் கண் பிடுங்கப்பட்டவன் நான் தான். இந்த இசையை உங்களுக்கு, நீங்கள் இப்போ என்னோட விருந்தினராக வந்திருக்கிறீங்க, எனக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை, இந்த இசையே என்னுடைய கிஃப்டாக தர்றேன் அப்படின்னு. இந்த மாதிரியான அற்புத தருணங்களை வந்து எப்படி உருவாக்க முடியும்? இந்த இது வந்து கிங்லியரில், இதில் ஷேக்ஸ்பியர்கிட்ட இல்லை இந்த இடம். இந்த அற்புத தருணம், இந்த மாதிரியான தருணங்களை தான் நம்ம சினிமாவில் கிரியேட் பண்ணணும். கமர்ஷியல் படமாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும். என்ன, எனக்கு பேசிக்கலாக வந்து கமர்ஷியல் படம் ஆர்ட் படம்லாம் எனக்கு வித்தியாசம் இல்லை. நல்ல படம், நல்ல படத்தை ஆரண்ய காண்டம் நல்ல படம், பாலு மகேந்திராவோட வீடு நல்ல படம், தலைமுறைகள் நல்ல படம், சந்தியாராகம் நல்ல படம், இதெல்லாம் நல்ல படம். பார்க்கலாம், நம்ம இன்னும் நேரம் இருந்தால் பேசலாம். Thank you.